ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் என் குடும்பமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை கிலோ இருந்தது இதை நல்லா க்ளீன் பண்ணி நம்ம பிரியாணிக்கு தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க ஏன்னா நாட்டுக்கோழி அப்படின்றதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அரைப்படி அளவு இதில் ஒன்றைப்படி அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க முக்கியமான மசாலா மிளகு ஜீரகம் சோம்பு இது மூணையும் எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் தாளிக்க தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா வெங்காயம் இதெல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க ஒரு எட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ தாலிப்புக்கு வச்சுருந்த பட்டை கிராம்பு இந்த ஏலக்காய் பிரிஞ்சி இலை இந்த நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு ஏழு வெங்காயத்துக்கிட்ட நறுக்குனது தான் தக்காளி ஒரு அஞ்சாறு தக்காளி சின்ன தக்காளி நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நம்ம நச்சு வச்சிருந்த மிளகு ஜீரகம் சோம்பு அந்த பொடியை கொஞ்சமாக போட்டுட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எவ்வளோ தூரம் வதக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ அந்த வேக வச்ச கறி தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி அதோட மசாலா சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா தான் கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கோங்க அந்த தயிர் மசாலா அது எல்லாமே நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போகணும் அது வதிரி அது வரையும் நல்லா கிளறிக்கோங்க இப்போ வேக வச்சுருந்த கறியும் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாவோட நல்லா சாரணும் அந்த கறி அதனால் நல்ல கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு இப்போ மீதை இல்லையா அந்த மிளகு ஜீரகம் சோம்போட அந்த தூள் வந்து திரும்ப போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஏன்னா மசாலாவோட அந்த கறி சாறு இருந்தால் தான் அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி நம்ம கொதிக்க விடலாம் மூணு அரைப்படி டம்ளருக்கு ஆறு இது சே சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்ல கிளறி விடுங்க அடிப்பிடிக்க விடாமல் கிளறி விடுங்க மூடி போட்டுட்டு திரும்ப எடுத்துகிட்டு திரும்ப நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறுங்க பாருங்கள் ஓரளவுக்கு அந்த சாறு வந்து நல்லா உறிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிட்டு புதினாவும் தூவிட்டு வெந்திரிச்சானு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ போட்டு நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி பிரியராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நாட்டுக்கோழி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் நல்ல புலபுலன்னு வந்திருக்கு உதிரி உதிரியாக செம்மையாக வந்திருக்கு டேஸ்ட்டு ரொம்ப செம்மையாக இருந்துச்சு வாசம் அவ்வளோ கமகமன்னு இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ